கிறிஸ்துவின் ஒளி இதோ இறைவனுக்கு நன்றி கிறிஸ்துவின் ஒளி இதோ இறைவனுக்கு நன்றி கிறிஸ்துவின் ஒளி இதோ இறைவனுக்கு நன்றி இறைவனுக்கு நன்றி விண்ணக தூதரணி மகிழ்வதாக இப்புனித நிகழ்வில் பெரும் மகிழ்ச்சி பொங்குவதாக மாபெரும் மன்னரது வெற்றிக்காக எக்காலம் தொனித்து மீட்பை அறிவிப்பதாக இம்பெரும் சுடர்களால் ஒளி வீச பெற்று இவ்வுலகம் பெருமகிழ்ச்சி கொள்வதாக முடிவில்லா மன்னரது பேரொளியார் உலகெல்லாம் துளங்கி தன்னை சூழ்ந்த இருள் அனைத்தும் ஒழிந்ததென உணர்வதாக இப்பெரும் சுடர்களால் அழகு பெற்று அன்னையாம் திரு அவையும் களி கூறுவதாக எனவே மக்கள் அனைவரின் பேரொளியாலி கோவில் எதிரொளித்து முழங்குவதாக எனவே இத்திருவிளக்கின் வியத்தகு ஒளியை சூழ்ந்து நிற்கும் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே உங்களை வேண்டுகின்றேன் என்னுடன் சேர்ந்து எல்லாம் வல்ல இறைவனின் இரக்கத்தை இறைஞ்சுவீர்களாக தகுதியற்ற அடியேனை திருப்பணியாளருள் சேர்த்திட அருள் கூர்ந்த இறைவன் தாமே திருவிளக்கின் பேரொளியை என் மீது வீசி இத்திரியின் புகழ் சாற்ற செய்வாராக ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம்மாத்மாவோடும் இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ நம் இறைவனாகிய ஆண்டவர்க்கு நன்றி கூறுவோம் அது தகுதியும் நீதியும் ஆனதே கண்ணுக்கு புலப்படாத இறைவனாகிய எல்லாம் வல்ல தந்தையையும் அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் இதய பற்றுதலோடும் முழு மனதோடும் வாயார பாடி புகழ்வது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும் ஆதாமி
கிறிஸ்துவினால் வந்த கடனை கிறிஸ்துவே என்றும் உள்ள தந்தைக்கு நமது பெயரால் செலுத்தி பாவத்துக்குரிய கடன் சீட்டை தாம் சிந்திய திரு இரத்தத்தால் அழித்து விட்டார். ஏனெனில் பாஸ்கா விழா இதுவே, இதில் மெய்யான செம்மறியாகிய கிறிஸ்து கொலையுண்டார். அவரது இரத்தத்தால் நம்பிக்கையாளரின் கதவு நிலைகள் அர்ச்சிக்கப்படுகின்றன. முற்காலத்தில் எம் முன்னோரான இஸ்ரேல் மக்களை நீர் எகிப்தில் இருந்து விடுவித்து அவர்கள் கால் நனையாமல் செங்கடலை கடக்க செய்தது இந்த இரவிலேதான். நெருப்பு தூணின் வெளிச்சத்தால் பாவத்தின் இருளை அகற்றிய இரவு இதுவே. பூவுலகெங்கும் கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்டவர்களை உலகின் தீய வழியிலிருந்தும் பாவ இருளிலிருந்தும் பிரித்து அருள் வாழ்வில் மீண்டும் சேர்த்து தூயவராக்கியதும் இந்த இரவேதான். சாவின் தலைகளை தகர்த்தெறிந்து கிறிஸ்து பாதாளத்திலிருந்து வெற்றி வீரராய் எழுந்ததும் இந்த இரவிலேதான். ஏனெனில் இத்தகைய மீட்பின் பயணம் பெறாவிடில் பிறந்தால் எப்பயனும் இல்லையே. நீர் எம் மீது அருள் கூர்ந்து காட்டிய பரிவீரக்கம் துணை வியப்புக்கு உரியது. அடிமையை மீட்குமாறு மகனையே கையளித்த அளவில் அன்பு பெருக்கே. ஓ ஆதாமின் பாவமே உன்னை அழிக்க கிறிஸ்துவின் சாவு சின்னமாய் தேவைப்பட்டது. இத்துணை மாண்பு மிக்க மீட்பரை அடைந்ததா பேறு பெற்ற குற்றமே. மெய்யாகவே பேறு பெற்ற இரவே, பாதாளத்திலிருந்து கிறிஸ்து உயிர்த்தெழுந்த காலமும் நேரமும் அறிய நீ மட்டுமே பேறு பெற்றாய். இரவு பகல் போல் ஒளி பெறும் நாள் மகிழ்வுற இரவும் ஒளி தரும் என எழுதியுள்ளது இந்த இரவை குறித்தே. ஆகவே புனித படுத்தும் இரவின் திரு நிகழ்ச்சி தீமையை ஒழிக்கின்றது. குற்றங்களை கழுவி போக்குகின்றது. தவறினோர்க்கு மாசின்மையையும் துயருற்றோர்க்கு மகிழ்ச்சியையும் அளிக்கின்றது. பகைமையை
விரட்டுகின்றது ஆணவத்தை அடக்குகின்றது மன ஒற்றுமையை உருவாக்குகின்றது ஆகவே தூய தந்தையே அருள் பொழியும் இவ்விரவில் நாங்கள் உமது புகழ்ச்சிக்காக அளிக்கும் மாலை வழியை ஏற்றருளும் தேனிக்களின் உழைப்பாலான மெழுகிலிருந்து உருவான திரியை புனித திரு அவை தன் பணியாளரின் கையால் மிக சிறப்புடன் உமக்கு ஒப்பு கொடுத்து மாலை பலி செலுத்துகின்றது இறைவனின் மாட்சிக்காக செந்தழலாய் சுடர்விட்டெறியும் இந்த நெருப்பு தூணின் பெருமையை அறிந்திருக்கின்றோம் இத்தீயிலிருந்து பல விளக்குகளை ஏற்றத்தன் ஒளியிலிருந்து பங்கு கொடுத்தாலும் அது குறைவு படுவதில்லை ஏனெனில் தாய் தேனி தந்த மெழுகு உருகுவதால் உயர் மதிப்புள்ள தீ வளர்க்கப்படுகின்றது மின்னுக்குரியவை மண்ணுக்குரியவையோடு கடவுளுக்குரியவை மனிதருக்கு உரியவையோடும் இணைந்தது மெய்யாகவே பேறு பெற்ற இந்த இரவிலேதான் எனவே ஆண்டவரே உம்மை வேண்டுகின்றோம் உமது பெயரின் மாட்சிக்காக தேர்ந்தளிக்கப்பட்ட இந்த மெழுகு திரி இவ்விரவின் இருளை ஒழிக்குமாறு குறைவு படாமல் நின்று எறிவதாக இது இனிமை தரும் நறுமணமாக ஏற்கப்பட்டு விண்ணக விளக்குகளுடன் கலந்து கொள்வதாக விடி வெள்ளி எழும்போது இது சுடர் விட்டு எரிவதாக ஒரு போதும் மறையாத இந்த விடி வெள்ளிவும் திருமகன் இயேசு கிறிஸ்துவேதா பாதாளத்திலிருந்து திரும்பி வந்து மனித இனத்தின் மீது அமைதியுடன் ஒளி வீசி என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் அவரே ஆ